Praise the Lord. நாங்க பாஸ்டர்லாம் கூப்பிட மாட்டோம், டாடின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா போல ரொம்ப அதிகமாக எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் அவங்க. நான் டாடின்னு தான் கூப்பிடுவேன். 4 வயசு இருக்கும் போது சபைக்கு போனோம் நாங்கள் ஃபேமிலியாக. 4 வயசுலேருந்து டாடியோட மெசேஜ் எல்லாமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த வழியில் நடந்து வரோம். டாடிக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, டாடி இந்த மாதிரி டாடி நான் ஏதாவது சொன்னேன்னா தைரியமாக இருடா, கிருபையை கேட்டு வாங்கிக்க, தைரியமாக இரு, தைரியமாக இருக்கிறது கடவுள்கிட்ட கிருபை கேளு அப்படின்னு சொல்லி, எந்த கஷ்டம் இருந்தாலும் தைரியமாக போ, கர்த்தர் இருக்காரு. எந்த எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் டாடிக்கிட்ட போனால் மனசு நிறைவாயிடும், கர்த்தர் இருக்காரு, அவரை பற்றி அதிகமாக எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க உடம்பு சரியாதப்பெல்லாம் டாக்டர் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, பேசக்கூடாது, அதிகமாக பேசாதீங்க, பேசுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாடி ஒரு நாளும் அதுக்காக பேச்சு நிறுத்தினதே இல்லை. சாலிடாக ஒரு 1 ஹவருக்கு மேலே தான் எங்களுக்கு மெசேஜை கொடுப்பாங்க. எனக்கு சுத்தமாக பாட தெரியாது, ஆனால் டாடி என்னை பாட வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆனால் பாடணும்னு எனக்கு அவர் ஆசை இருக்கும். நான் பின்னாடி உட்காந்தா கூட எழுந்து வா, முன்னாடி உட்காந்து பாடு, பாடு பா, நானா சொல்லலை, கடவுள் சொல்லி தான் நான் சொல்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இவர் இடத்துல யாருமே நினச்சே பார்க்க முடியல. டாடி மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோ அன்பு, என்னை பெற்றவங்களுக்கும் மேலே எங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. டாடி டாடி உரிமையாக கூப்பிட்றனால இப்போ மார்னிங்லேருந்து கூட அவங்க பொண்ணா, அவங்க பொண்ணான்னு என்ன கேட்குறாங்க, அவங்க பொண்ணு தான் நான். டாடி எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றே ஒன்று தான், டாடி எங்களை அண்ணாதியாக விடலை. ஃபஸ்ட் பாசிட்டிவ் டாடி எங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவரை மாதிரி எங்களை ஆறுதல் படுத்தணும், அவங்க வழியில் எங்களை நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.